தேவதைக்கு தேதி வச்சாச்சு, இப்ப லீவு விட்டாச்சு. நிஜமாவா ஆளு நல்லா இருக்கனா? எனக்கு என்ன குறைச்ச ஆள் ஒண்ணு கர்றே, ஆளுல குறைச்சலாம் அதானே, இல்ல என் அழகுல குறைச்சலாம் குறைச்சலாம், இல்ல என் சொலகுல குறைச்சலாம் சொலகு எங்க இருக்கு சொலகுதான் இல்ல. அழகா படைச்ச ஆண்டவன் சொலக படைக்காம விட்டுட்டானே. சொலகு மட்டும் இருந்துருந்துச்சுன்னா நேரம் மைச்சட்டை கூட என் பேர்ல எழுதியிருப்பி. ஆமா, நெடுமரத்துல 500 ஏக்கர் வாங்கி போட்டிருப்ப. 500 ஏக்கரா? ஆமா. எதுக்குடி? ஊரை சுத்தி என் இடமாத்தே கிடந்திருக்கும். எனக்கு இல்லையே. எப்படி செஞ்சு வச்சிருவோமா? நான் மூடுங்க மாமா. ஆளு எப்படி இருக்கேன்? அழகா இருக்க. உண்மையிலே நானும் எத்தனையோ பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கேன். சரி, இன்னைக்கு நம்ம ஊர்ல நெடுமரத்துல முத முத சரி முத்துராணி. வா, வெக்கமா இருக்கு சொல்லவா? சும்மா சொல்லுங்க. ஊரே நம்ம நெஞ்சில முடி முளைச்ச பிள்ளைய இன்னைக்கு தாண்டி பாக்குறேன். நெஞ்சில மட்டுமா முளைச்சிருக்கு? சரி சரி மாமா. ஏண்டி கண்ணி கழியாத கற்பு கரசியா காவலுக்கு போறோம்? கப்பு கரசியா? ஆமா, கண்ணியும் கழியல என் கிண்ணியும் கழியல, அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். ஆமா மாமா, என் இதுல எதை பார்த்து மயங்கு நீங்க? இங்க திரும்பி என்ன இந்த ரைட்டா அந்த தாவணி இந்த தேவணியை ஒதுக்கு. ஐயோ, அதை பார்த்து தண்ணி பயங்கிறேன். இந்த உரக்குழியை பார்த்து, இது மட்டும்தே ஒரிஜினல் மாதிரி தெரியும். ஏய், இது மட்டும்தே ஒரிஜினல். கீழே பார்த்தீங்கன்னா கண்ணு அவிஞ்சிரும். சும்மா போய் சொல்லாத, அழகா இருக்கா எவ்வளோ இப்படி பொம்பளை பிள்ளை. நீ உன்னையத்தான் கல்யாணம் பண்ணணும்னு எல்லாரும் ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னையவா கல்யாணம் பண்ணி நீ என்னை என்ன பண்ண போற? ஏன் நல்லா இருக்காடி ஆளு. ஐயோ, உன் பேண்டுக்குள்ள என்ன கிடக்கு அதுதான் என் பாவாடைக்குல கிடக்கு. ஏமாந்துடாத, எரும மாடு சொல்றேன், அப்புறம் சும்மா போட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டு. ஏய்,
தனியா அதுக்கு போயிடாத காட்ட பக்கட்டு. நானா உன்னை ஆள தூக்கிடுவாங்க. என்னையவா தூக்குனா தூக்கட்டு, என்ன புதுசாக செய்ய போறாங்க? ஆமாம், என்னை ஏற்கனவே கெடுத்துட்டாங்க. யார் யார் கெடுத்தாவுனிய? யார் ஏ யார் அது? அடியே சத்யா. ஆமாம், நாங்கள்லாம் கன்னிப்பெண்களா காவலுக்கு போக போகிறோம். நீங்கள் கன்னிப்பெண்கள் நாங்களா? ஆமாம். அடியே அடியே எப்படி இருக்க? ஏமா சத்யா, நீ சொன்ன ஆளு இதுதானா? என்னடி இவளே தான். நானே தான் கல்யாணம் ஆகாத கற்பு கரைச்சுனா நான் தான். அம்மா நம்பிட்டேன். என்னடி சரி எப்போ வந்தாரா? சத்யா சொல்றி மனசே சரியில்லடி. ஏன்டி இந்த ஆம்பளையில ரொம்ப மோசம். ஏன் அப்படி சொல்ற? ஆமா எல்லா ஆம்பளையில ஒரு சில ஆம்பளை அப்படி. ஏன் உனக்கு என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? எல்லாரும் பண்ற மாதிரிதான் பண்ணிட்டாங்க. ஏய் என்ன சொல்ற? 15 பேர் என்னை கெடுத்து. ஏன்டி சொல்ல? சி ஒரிஜினலான்னு பார்க்குறியோ? ஏன் அதனை விளையாடி சமான குருகுருன்னு பார்த்துக்கிட்டு கிடக்குற? இல்லடி. என்னடி ஒரு பொம்பளை உண்மையிலேயே 15 பேர் கெடுத்துட்டாங்கடி. சொல்ல வெக்கம் இல்லையா உனக்கு? என்ன நீ சொர்ணம் கட்ட கிடந்த? நீ சொர்ணம் இல்லாமையா கொஞ்சம் சுகமா இருந்து அசந்துட்டேன். சொல்லாதி பாக்குற காரடி இதுல போக. கெடுத்தா கெடுத்துட்டு போறாங்க. மனதிங்க போறோமா? மனசை அனுபவிச்சுட்டு போட்டுமே. ஆனா பொம்பளை எப்போதும் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்பெல்லாம் அடங்காமதே கூடாது. அடிய இப்படி மூடி மூடி வச்ச மணி என்னமோ சொன்னி வர்றதுக்கு முன்னாடி. ஏன்னா மூடி வச்சா என்னது மதிப்பு உண்டாகும்? அப்படி கிடையாது. ஏன் மூடி மூடி இப்படி ஒண்ணுமே தெரியாம மறைச்சு மறைச்சு வச்சேன்னு வச்சுக்கவே இந்த ஆம்பளை பக்கிய கூட நினைக்கிங்க. என்னன்னு உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் என்ன இருக்கும்னு நீ ஒரு நாளைக்கு திறந்து காமிவே. போ இதத்தே எப்படி மறைச்சாங்களு பாத்துட்டு போயிருவாங்க. ஏண்டி மூடி வச்சாதான் என்ன நாலு பேர் சுத்திக்கிட்டே இருவாங்க. திறந்து காமிச்ச நம்ம எப்போ ஒருத்தர் கூட மேல வர மாட்டாங்க. நான் எப்பவுமே ஓபன் டைப் தாண்டி. ரொம்ப ஓபன் ஆகும் மூடு முத மூடு மூடு சொல்லாத. காசு குடுக்கறவங்க லேசா பாத்துட்டு போட்டுமே. வேணா சுத்தம் திறந்துட்டு போவே. ஆமா சரி காவல் போடுமா இல்லையா? ஆமாடி. அப்ப வந்தார? வந்தாரு. என்ன சொன்னாரு? காவலுக்கு போச்சுன்னு. முண்டபடி போயிருக்கியா? நான் எப்பவுமே காட்டுக்குள்ளதான் இருப்பேன். பயமா இருக்குடி. ஆரம்பத்துல பயமா தான் இருக்கு. முடியலாம் இருக்கும். அதான் ஆரம்பத்துல பயமா தான் இருக்கு. போக போக போகப்பா. அதுவா கலந்து அனுபவமா நல்லா இருக்கு. காவல் பண்ணுவோம். அம்மா கூப்பிடுவோமா? கூப்பிடுறீ பாக்கலாம். அம்மா அம்மா வாங்க. அம்மா தொலைந்து விட்டு காந்தம் போல எழு
ஒரு நேரம் கூட செய்ய மாட்டேங்கிறார். செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அப்பா பாத்தீங்களா, கேட்டீங்களா என்ன சொன்னாங்க? பொறுமையா செய்யணும். வாங்கிட்டு வந்ததா முதல்ல திங்கணும், தின்னுட்டு அப்புறம் கைய கால புடிச்சு அமுக்கி விடணும். சரி, அப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கணும். ஏய், நீ காவலுக்கு வந்து வேலை எங்க போன? ஏ வரவது உன் நடவடிக்கை சரியில்லை. பேசி உங்களை போல் அழகழகாய் பாடுவதும் மனங்கத்து பெறலாம் இருக்குது. நானும் ஒரு பக்கமா பகிரி உன்னத்தை சீரியல் பார்ப்பதே வரிசையா தொங்குது. காலையில தெரியும்ல, அதெல்லாம் பாக்கணும்ல. இப்ப எல்லாம் முருங்க சென்று விட்டேன் பறவை கூட்டங்கள். அதனால இந்த இடத்துல வர்ணித்துக் கொண்டே இருக்கிறேன். சேவல் தண்ணி குடிக்குது. என்ன பிடிச்ச மாதிரி மயிலாடும் பாரு பக்கத்தில் ஓட
நாளைக்கு போற ஊருக்கு வேணாம். வரக்கூடிய என்னுடைய விருப்பத்துக்காக குண்டுமல்லி இருக்கிறேன்
இரவுக்கு முன்னால் அமுதம் நெஞ்சு. அதனால அளவோட மிச்சத்தை காலையில பாத்துக்கலாம். இது வெள்ளி மலை சாரல் காலையில காலையில எல்லாரும் உட்காந்து பாருங்க. அம்மா உட்காந்துலாம் ஆடுவாங்க. என்னை கூட்டிட்டு வந்து என்ன சர்க்கஸுக்கு வந்துருக்க ஓடி போங்க அழகான பச்சைகளை ஓடி போங்க. சும்மா சும்மா வீட்டு பக்கம் வாங்க.